அகத்திய மகான் இந்த வீடியோவில் புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்படாதது காற்று அப்படின்னு சொல்லியிருக்கார். காற்று வந்து புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்படாது. அதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியும்னா அகத்திய மகான் சொல்ல இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்க. தாய் மூகம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்தியகத்தியதிய அகத்தியகத்தியதிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா இவையனைத்துமே அகத்திய மகன் உங்கள் செயலையா உங்கள் செயலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராஜ் சப்பானி. எல்லா சித்திரை மகான்களும் அகத்திய மகான்களும் எல்லாரும் சொன்ன மூலமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தா, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறது காற்று தான். அதனால தான் நம்ம எல்லாரையும் சுற்றியுமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, எல்லா சித்திரைகளும் காற்று தான் நம்மளுடைய கடவுள், ஆனால் காற்று தான் வாசி அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. காற்று தான் மூலமான கடவுள். அதனால் நாம் ஸ்ரீசக்கர ஜோதிடத்துலேயும் அகத்திய மகான் மூலயமா நம்ம காற்று தான் கடவுள்னு சொல்லியிருக்கோம். வாசி யோக பயிற்சி தான் இறைவன் அடையக்கூடிய மூலமான பயிற்சின்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ இதில் எப்படின்னா, புவியீர்ப்பு விசைக்கு நம்மளுடைய பூமியில் புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று உண்டு. அந்த புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்படாதது காற்று மட்டும்தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது எப்படி அப்படின்னு பார்த்தா, புவியீர்ப்பு விசைக்கு எப்படி அது கட்டுப்படலை அப்படின்னு சித்திர மகான்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, எரியிற தீபம் எல்லாமே மேல் நோக்கி தான் எரியுது பூமியில். எந்த தீபமும் கீழ் நோக்கி எரியப்படலை. கீழ் நோக்கி எரியப்படாததுனால அந்த தீபத்துக்குள்ளே இருக்கிறது முழுமையாக காற்று தான் இருக்குது. அப்போ அந்த காற்று எரியும் போது அது எல்லாமே மேல் நோக்கி எரியறதுனால காற்று வந்து புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்படாது அப்படின்னு சித்திர மகான்கள் கண்டுபிடிச்சாங்க. இதுதான் உண்மையான விஷயம். நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி வந்து நம்மளும் ஒரு பால்வெளியில் தான் இருக்கும். அந்த பூமியில் நிறைய கற்கள் தான் சொல்கிறாங்க. சித்திரங்கள் எழுதுறதெல்லாம் கற்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தவிர எல்லாரும் கோள்கள் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே இதெல்லாம் கற்கள் தான். சுற்றி இருக்கக்கூடிய கற்கள். இது எல்லாத்தையுமே சுற்ற வைக்கிறது காற்று தான். ஒரு தீபம் எரியும் போதே இப்படி வந்து காற்று இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி, அவ்வளோ பெரிய சூரியன்னா இந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே மூலமாக இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய சூரியன் எப்பயுமே எரிஞ்சிட்ருக்கு அப்படின்போது அதை சுற்றி ஒரு காற்று மண்டலம் எப்பயுமே இருக்கும். காற்று வந்து அதிகமாக அந்த சூரியனை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கேருந்து போகக்கூடிய காற்று சூரியனுக்கு போயிட்டு சூரியனில் இருந்தும் இங்கே காற்று வருது அப்படின்றதையும் சித்திர மகான்கள் ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சாங்க. இப்போ நாம் வசிக்கிற இந்த பூமியும் ஒரு காற்று மண்டலத்தில் தான் மிதந்துட்டுருக்கு. நாங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு இடத்துல இருக்குது நிற்கிது அப்படின்னு. இது ஒரு காற்று மண்டலத்தில் தான் மிதந்துக்கிட்டே சுற்றிக்கிட்டு வருது. அதே மாதிரி தான் சூரியனும் ஒரு காற்று மண்டலத்தில் தான் மிதந்துக்கிட்டே அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது. ஒரே இடத்துல நிலையாக நின்று எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லா கற்களுமே இந்த ஒரு காற்று மண்டலத்தில் தான் இருக்குது. நாமளும் ஒரு காற்று மண்டலத்தில் தான் இருக்கோம். அதனால தான் பூமி வந்து புவியீர்ப்பு விசை மூலமா காற்றை இழுக்க முடியல. புவியீர்ப்பு விசையில் காற்றை மட்டும் பூமியால் இழுக்க முடியாது. நீ எந்த பொருள்னாலும் எந்த திடப்பொருள்னாலும் பூமி இழுத்துருவோம். மழை கூட வந்து ஒரு தண்ணீர் தான், அந்த தண்ணீரை கூட புவியீர்ப்பு விசையில் அது இருக்குது. ஆனால் வந்து காற்றை வந்து புவியீர்ப்பு விசையில் இருக்க முடியல. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த காற்று தான் இந்த பூமியையும் சுத்த வைக்குது. இந்த அண்ட வழியில் பால்வெளியில் இருக்கக்கூடிய எல்லா கற்களையும் தழுவி தான் அது போகுதுன்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அதே மாதிரி அந்த காற்று தான் சூரியனை சதா எரிய வைக்குது. அந்த காற்று தான் சூரியனையும் சுற்றி வருது அப்படின்னு
ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு புவியீர்ப்பு விசைக்கே கட்டுப்படாத அந்த காத்து தான் நமக்குள்ளேயும் இருக்கு. அதனாலதான் எல்லாரும் வாசியோக பயிற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க இறைவனா அடைய முடியும். இதுதான் உண்மையான விஷயம். வாசியோக பயிற்சி அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மூச்சு காற்றை உங்க சிறுசை நோக்கி பயணிக்க வைக்கிறது தான் வாசியோக பயிற்சி. அதுதான் வந்து எல்லா சித்தர்மகான்களும் ஆணித்தனமா சொல்லிட்டு போயிட்டாங்க. வாசியோக பயிற்சி பண்ணி நீ சிறசுக்குள்ள உன் வாசியை ஒடுங்கினா மட்டும்தான் உனக்கு பிறவிகள் அறுக்கப்படும். அதே மாதிரி நீ மறுபிறவியும் இருக்காம நல்லபடியாக உன்னுடைய தேகத்தையும் சுத்த தேகமாக மாற்றலாம், உன்னுடைய வாசியையும் சுத்த தேகமாக மாற்றலாம், உன்னுடைய கர்மாவையும் கழிக்கலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பூமியாலேயே இருக்க முடியாத அந்த காற்று தான் எப்பயுமே மூலமான இறைவன். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் அகத்தியவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, உயிர்ப்பு விசையாலேயே இருக்க முடியாத அந்த காற்று தான் நமக்குள்ளேயும் இருக்குது. அந்த காற்றை தான் நாம் வாசியோட பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைபடுத்தணும். இதுதான் அகத்திய மகன் சொல்கிற புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்படாதது காற்று. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.